மனைவி என்பவள் யார் அப்படிங்கிறத பற்றி இன்னைக்கு உண்மையாக நடந்த ஒரு சம்பவத்தின் மூலமாக தெரிஞ்சுக்கலாங்க அமெரிக்காவோட அதிபராக இருந்தவர் பில் கிளின்டன் அவருடைய மனைவி ஹிலாரி கிளின்டன் இவங்க ரெண்டு பேரும் ஒரு சமயம் காரில் பயணம் பண்ணி போய்கிட்டே இருக்கிறாங்க கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் காரில் பெட்ரோல் இல்லாமல் வண்டி நின்று போயிருது அப்போ அந்த வெள்ளை மாளிகை ஊழியர்கள் என்ன பண்ணுறாங்க இந்த காரில் எப்படியாவது பெட்ரோல் நிரப்பணும் அப்படிங்கிறதுக்காக பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெட்ரோல் பங்குக்கு அந்த காரை கொண்டு போகிறாங்க அந்த காருக்குள்ளேயே கிளிண்டனும் அவருடைய மனைவியான ஹிலாரி கிளின்டன் இருக்கிறாங்க அப்போ அவங்க காரில் பெட்ரோல் நிரப்பப்பட்டுச்சு ஒரு ஊழியர் தான் பெட்ரோல் பங்குல இருக்கக்கூடிய ஒரு ஊழியர் தான் அதை நிரப்புறாரு நிரப்பி முடித்த உடனே அவர் ஹிலாரி கிளின்டன் வந்து பேசிட்டு போகிறார் அப்போ பில் கிளிண்டனுக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்குது நாம அமெரிக்க அதிபர் நம்மோட மனைவிதான ஹிலாரி கிளிண்டன் இவங்க ஒரு சாதாரண பெட்ரோல் பங்க் ஊழியர் வந்து பேசிட்டு போகிறாரே அப்படின்ட்டு யோசிக்கிறார் அப்புறம் பெட்ரோல் போட்டாச்சு கார் போய்கிட்டே இருக்குதுங்க அப்போ அந்த நேரத்தில் பில் கிளண்டன் தன்னுடைய மனைவியாகிய ஹிலாரி கிட்ட கேட்குறாங்க இப்போ கூட பெட்ரோல் பங்கில் ஒரு ஊழியர் பேசினாரே அவரை உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ அப்போ அவங்க சொல்கிறாங்க அவரோட பேர் அலெக்சாண்டர்னு பேர் என்னோட கல்லூரியில் ஒன்றா படித்தவர் ரொம்ப வசதியான வீட்டு பையன் என்னை ரொம்ப நேசித்த ஒரு மனுஷனும் கூட இன்னைக்கு என்ன காரணமோ தெரியலை இன்னைக்கு பெட்ரோல் பங்கில் சாதாரண ஒரு ஊழியராக இருக்க வேண்டிய ஒரு நிலைமை அவர் எங்கிட்ட நலம் விசாரித்தார் நல்லா இருக்கியா என்னன்னு பேசினார் நான் அதனால் அவர்கிட்ட பேசினேன் அப்படின்னு சொல்கிறார் மறுபடியும் இதை கேட்டுட்டு பில் நின்றன் கொஞ்சம் நேரம் அமைதியாக இருக்கிறார் மறுபடியும் கார் கொஞ்சம் தூரம் போகுது உடனே ஹிலாரி தன்னுடைய கணவன் பக்கம் திரும்பி பார்க்குறாங்க பில் கிளின்டன் சிரிச்சுக்கிட்டே வர்றார் எதுக்காக சிரிக்கிறீங்க அப்படின்னு கேட்குறப்போ இன்றைக்கி நீ அந்த அலெக்சாண்டரை திருமணம் பண்ணியிருந்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு பெட்ரோல் பங்க் ஊழியரோட மனைவியாகத்தானே இருந்திருப்ப அப்படின்னு சொல்லி பில் கிளின்டன் கேட்குறார் அதுக்கு சிரிச்சுக்கிட்டு ஹிலாரி கிளின்டன் பதில் சொன்னாங்களாம் இல்லை இல்லை இந்நேரம் நான் அந்த அலெக்சாண்டரை கல்யாணம் பண்ணியிருந்தேன் அப்படின்னா அமெரிக்க அதிபராக அலெக்சாண்டர் இருந்திருப்பார் இப்போவும் நான் அமெரிக்க அதிபருடைய மனைவியாகத்தான் இருந்திருப்பேன் அப்படின்னு சொன்னாங்களாம் அப்போ நான் எங்கே இருந்திருப்பேன் அப்படின்னா நீங்கள் வேற எங்காவது ஒரு சாதாரண ஊழியராக இருந்திருப்பீங்க அப்படின்னு ஹிலாரி கிளின்டன் சிரிச்சுக்கிட்டே பதில் சொன்னாங்களாம் அப்போது இந்த பில் கிளின்டனுடைய வெற்றிக்கு பின்னாடி ஒரு மனைவியாக இருந்த ஹிலாரி கிளின்டன் தான் காரணமாக இப்படி தாங்க ஒவ்வொரு ஆணினுடைய வெற்றிக்கு பின்னாடியும் ஒவ்வொரு பெண் இருக்கிறாங்க ஆனால் இது இந்த சமூகம் எந்த ஒரு சூழ்நிலையிலுமே ஏற்றுக்கிறது கிடையாது அதே மாதிரி ஒரு பெண்ணுடைய வெற்றிக்கு பின்னாடியும் ஒரு ஆண் இருக்கிறான் அப்படின்னா அது வந்து எல்லாரும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒன்று அந்த ஆணினுடைய அடக்குமுறை கூட ஒரு பெண்ணை ஒரு மிக உயர்ந்த ஒரு இடத்துக்கு கொண்டு போயிருக்கலாம் ஆக கணவன் மனைவி இரண்டு பேருமே விட்டு கொடுத்து வாழ்ந்து வந்தால் வாழ்க்கை ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் வாழ்க்கை பயணம் சிறப்பான முறையில் இருக்கணும் அப்படின்னா விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஒருவர் இருவர் மட்டம் தட்டி பேசி வாழ்க்கையை வீணடிச்சு வீணடிச்சுக்கிட்டு போனால் அப்படின்னா அது உண்மையான ஒரு வாழ்க்கையாக இருக்காது அது ஒரு நரகமாகத்தான் இருக்கும் அதை உணர்ந்துக்காமல் இருக்கிறதுனால தாங்க இன்னைக்கு நாட்டில் கணவன் மனைவிக்குள்ள பல்வேறு பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படுது உண்மையாலுமே இந்த பில் கிளின்டன் ஹிலாரிக்களுடைய வாழ்க்கை நமக்கெல்லாம் ஒரு மிகச்சிறந்த ஒரு பாடம் மிக்க நன்றி